அவ்வளோ செலவு. 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வைக்கணும், ஃபுல்லாக பைக்ஸை ஃபில் பண்ணணும், அது பண்ணணும், செட் ஒர்க் பண்ணணும், செட் ஒர்க்கே 10 நாள், அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போட்டு பார்த்தா உங்களுக்கு காஸ்ட்டாக மிக பெருசாக வந்து நிற்கிது. அந்த ரிச்சி ஸ்டேட்டை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, விஷால் சார்ட்ட போய் கேட்டேன், சார் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாங்க சார், நம்ம லைவ்ல பண்ணிடலாம். எப்படா பண்ணுவேன்? அது ஃபர்ஸ்ட் படத்தில் எப்படிங்க அவ்வளோ தைரியம்? ஃபர்ஸ்ட் படம்னால தாங்க தைரியம். முன்ன பின்ன படம் பண்ணி மாட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதில் என்ன பிரச்சனை வரும் தெரியும், என்ன பிரச்சனை வரும் தெரியும், மரட்டு தைரியம் தானே, இறங்கிடுவோம் நினைச்சு போகிறது தான். ஏன்னா கண்டிப்பாக செட்டு போட்டால் வராதுன்னு எனக்கு தெரியும், முத படம் நமக்கு தெரியும். சரி லைவாக பண்ணால் என்ன ஆகும், இது என்னென்ன ஏதாவது அஸ்டண்டாக வேலை பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அங்கேயே நேராக கிளம்பி வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சிவப்பு கலர் வண்டி இருக்கு, சிவப்பு கலர் வண்டி பக்கத்தில் இந்த டயலாக் சொல்லுங்கள், அங்கேயே இது டயலாக் சொல்லுங்கள், அங்கே அந்த டயலாக் சொல்லுங்கள், ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லிடுவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு டேக் அப்படி போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வரும்போது சிவப்பு கலர் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, அவர் டயலாகே சொல்ல கட் 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 சார் ஒன் மாதம் அதுக்குள்ளே க்ரௌடு பார்க்கறதுல சரண ஆட்டோ வரும், அதில் ஏற்றி திருப்பி கேசன் ஒருத்தர் கூட்டு போயிடும். ஓகேவா, கூட்டு போனோடனே இப்போ நான் சரி வண்டி கிண்டிலாம் கணக்கு வந்து கேல்குலேஷன் சொன்னோன்னா மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு பேம்ஃப்லெட் கொடுக்குற பசங்களே கியூவாக வச்சுக்கிட்டோம். ஓ சார், அங்கே ஆட்டோலேருந்து இறங்குவாங்க சார், அவர் ஆட்டோலேருந்து இறங்கி கொந்தூரத்துக்கு அப்புறம் தான் ஷார்ட் வந்துட்டு ரோல் ஆகும். ஷார்ட் ரோல் ஆக ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு ஆசன்ட் இனிகோ வருப்பான், இனிகோ பக்கத்தில் வந்து இந்த டயலாக் சொல்லுங்கள் சார், அப்புறம் பரத் தெரியுமா, பரத் பக்கத்தில் வந்து அந்த டயலாக் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படி ஷூட் பண்ணிருக்கும் போது பரத் அவர் கண்ணுக்கே தெரியல, இப்படி இப்படி தேடிட்டு இருக்காரு. என்ன டயலாக் எப்படி சொல்ல, திருப்பி போய் சுத்திட்டு இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஷூட் பண்ணி எனக்கு வந்துட்டு லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்றதுல ஒரு ஹோல்டு ஒன்று கிடச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு அவுட் புட் பார்த்தா அவ்வளோ ஹாப்பி, லைவா இருக்கு, ரியலா இருக்கு, நம்ம செட்டு போட்டா கூட இது கிடைக்காது அப்படின்னு ஒன்னு. சரி என்ன பண்ணுவோம், இன்டர்வல் பிளாக் லைவ் எடுத்துருவோம். அப்பா இன்டர்வல் பிளாக் எப்படிப்பா லைவ் எடுப்பேன், எடுத்துருவோம் எங்கே, தேவி தியேட்டர் பேக் சைடு, ட்ரிப்ளிகேன் க்ரௌடு, க்ரௌடுக்குள்ளே சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிச்சி ஷீட் என்ன, ரிச்சி ஷீட்டில் வந்துட்டு சீன், ஆனால் ரிச்சி ஷீட் அட்வான்டேஜ்னா மூவிங் க்ரௌட், ஸ்டாங்கில் நிற்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை விஷால் சார் வந்துட்டு ஆட்டோ லைவ் போயிட்டாருன்னா அவர் திருப்பி வருவார் அப்படின்னு வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட் வெயிட்டும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கை ஓடி இருக்காங்க. ட்ரிப்ளிகேன் அப்படி கிடையாது, ட்ரிப்ளிகேன் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹெவி க்ரௌடு அங்கேயே நின்றும், அதெல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டோம், சேஸ் அங்கே எடுத்துருவோம். ஸோ க்ரௌடுக்குள்ளே சேஸ்னா வண்டி இது கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும், விஷால் சார் மூவ் ஆகிட்டே இருப்பாரு, ஸோ க்ரௌட் நிற்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ சேஸ் அங்கே எடுத்தோம்,